கண்ணு முன்னாடி தெரியுது நம்ம அழிய போறோம் சாவ போறோம்ன்றது. நிம்மதியான காத்து கிடைக்கிறது இல்ல. எல்லா ஐடி கம்பெனில முதலாளியா வேலை பாக்குறானா அடிமையா வேலை பாக்குறானா? அவன் ரத்தம் உறிஞ்சப்படுகிறதா கொடுக்கப்படுகிறதா? அவனுக்கு அடுத்த ஜென்மம் போக போக நிம்மதியான தண்ணி கிடைக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, மருந்து மாத்திரை இருக்கவே இருக்காது. அவன் கொடுக்கறதான் சாப்பிடணும். இப்பவே எந்த வயாதின் போனால் ரெண்டு பச்சை மாத்திரை, ரெண்டு வெள்ளை மாத்திரை, மூணு சிவப்பு மாத்திரை, இதைத்தான் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கா. அவங்களுக்கு வேற கண்டுபிடிக்க முடியல, பேரு மட்டும் மாத்தி மாத்தி கொடுக்குறான். மாத்திரை ஒரே மாத்திரை தான். நியூக்ளியர் பாம்பு போடாம ஒரு தேர்ட் வேர்ல்டு வர கொண்டு வர முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டான். குண்டு போட்டு கொல்ல மாட்டான், மருந்தினால் கொல்வான். வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்த பிறவி உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் கொடூரமாக இருக்கும். குழந்தைக்கு மட்டும் இல்லை, நீங்க பிறந்தீங்கனாவே உங்களுக்கு எதுவும் நிம்மதியா இருக்காது. எப்படி வசதி உங்களுக்கு? கண்ணதாசன் சொல்லி இருக்கிறாரு, மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு. கண்ணதாசன் இது புரியலையா நமக்கு? இது இன்னும் எத்தனை வருஷம் ஆகணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு? டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து வந்திருக்கிறேன். குருஜியோட மகா யாத்திரா கலந்துக்கணும் முடிஞ்சது. கொஞ்சம் கவலையாக இருக்குது, ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சொல்லவே முடியாத வார்த்தையில் ஒரு கொஞ்சம் கூட சொல்லலாத அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீகத்தையும் தாண்டி ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு ஒன்றையும் குருஜி சொல்லுவார், மானம் ரோஷம் இல்லாமல் அப்படி அந்த நாங்களாகவே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல். ரொம்ப 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 நல்லா இருந்தது. செஞ்ச தியானங்களும் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் சொல்ல, ஸோ வார்த்தையில சொல்ல முடியாது நெக்ஸ்ட் லெவல். அடுத்தடுத்த யாத்திரையிலையும் கலந்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பாப்போம் இறைவன் எழுதி வச்சிருக்கிறாரு. மற்றபடி எல்லாரும் இங்கே வந்தா எல்லாரையோடையும் நல்லா கனெக்ட் ஆயாச்சு. நாங்கள் எல்லாரும் ஒரே பாதையை தான் நீ நோக்கி போகிறோம். ஸோ எல்லாரும் புரிந்து கொண்டு ஒரு ஒன்றிணைந்து என்ன சொல்ற ஃபேமிலியாக போன மாதிரி இருக்கு. அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? எத்தனை பேருக்கு இப்போ டெல்லி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆக்சுவலாக தெரியும் உங்களுக்கு? ஓரளவுக்காக தெரியுமா தெரியாதா? இந்தியாவோட சிட்டிலே கேவலமான சிட்டி இப்போ டெல்லி தான். அழிந்து வரும் நகரங்களில் நம்பர் ஒன்ல இருக்கிறது அதுதான். வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்ட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு. ஃபுல்லாக பொல்யூஷன், சுத்தமான ஆக்சிஜனே கிடையாதுங்க டெல்லியில். இது சென்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் சொல்லுங்க? சென்னைக்கு வந்துருச்சு, அக்செப்ட் பண்ணுறேன். கள்ளக்குறிச்சிக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரம் டிராவலுங்க. எங்க கண்ணு முன்னாடி தெரியுது நம்ம அழிய போறோம் சாவ போறோம்ன்றது. நிம்மதியான காத்து கிடைக்கிறது இல்ல, சாப்பாடு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்குதா உங்களுக்கு? மனசாட்சி தோட்டு சொல்லுங்க. கிடையாது. மண்ணும் மலடாகி விட்டது, உணவும் விஷமாகி விட்டது. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க பேர் இப்ப உணவு கிடையாது, ஸ்லோ பாய்சன். இப்ப என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் இல்ல, நானும் அதை தான் சாப்பிட்றேன்.
என்ன நான் இந்த ஒரு ஜென்மத்தில் சாப்பிட்டுட்டு முடிச்சுப்பேன், நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறந்து சாப்பிடுவீங்க. அடுத்து நாம் கற்கக்கூடிய கல்வி நல்ல கல்வியா? நல்ல கல்வியா? என்னங்க கல்வி? நல்லா படிச்சுன்னா நல்ல கம்பெனியில் போய் அடிமையாக வேலை பார்க்கலாம். எதுதானே சொல்லிக் கொடுக்குது? வேற என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? நீ உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரீங்க? நல்லா படித்தா நல்ல பெரிய பல பேருக்கு உதவக்கூடிய நிலைமையில் இருப்படான்னு எந்த எந்த அம்மா அப்பா எந்த பிள்ளைக்கும் சொல்லி தரீங்க? நல்லா படித்தா நல்ல ஐடி கம்பெனியில் வேலை, என்னது இது எனக்கு புரியலையே. நல்ல ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சி நல்ல ஐடி கம்பெனியில் முதலாளியாக வேலை பார்க்குறானா அடிமையாக வேலை பார்க்குறானா? அவன் ரத்தம் உறிஞ்சப்படுகிறதா கொடுக்கப்படுகிறதா அவனுக்கு? நைட் டியூட்டி பார்த்து பார்த்து பகலெல்லாம் தூங்கிட்டு இருக்கான், நைட்டு பூரா முடிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி பேய் மாதிரி நைட்டு தூங்கினா தான் சுரக்க வேண்டிய அமிலம் சுரக்கும். 9 காலையில 3 கம்பல்சரி ஒருத்தன் தூங்கியாங்கண்ணா, மேக்சிமம் 10 ஆகாய சக்தி அப்போ அப்போதான் உடம்புக்கு கிடைக்கும். உடம்புக்கு கிடைச்சதுன்னா அப்படிதான் ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். உடலில் இந்த டயாபெட்டிஸ் அந்த பிரச்சனை ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ் இது வர்றதுக்கு எல்லாம் காரணம் இரவில் தூக்கம் இல்லை. இப்போவே இப்படி கொண்டு வந்துட்டாங்க, ஏன் பணத்து மேலே மோகம் அதிகமாயிருச்சு. போக 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 இது கம்மியாகுமா ஜாஸ்தியாகுமா நீங்க சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டேன் நைட்டு 9-10 தூங்க, தவிர்க்க முடியாத நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதே பொழப்பா தெரிஞ்சா அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வியாதி ஆயிடுச்சு. வியாதி ஆனோடனே என்னன்னா சும்மாவது போன் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறது, ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்க்ரோலிங் வியாதி, அதுக்கு பேர் என்ன? ஸ்க்ரோலிங் டிசீஸ்னு அர்த்தம். சும்மாவது அது எதையாவது பார்த்து நோண்டிகிட்டு இருக்கிறது, டிவியை பார்த்து எதாவது மாற்றிக்கிட்டே இருக்கிறது, சேனலை பக்கத்தில் புருஷன் இருந்தாருன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போகிறது, பொண்டாட்டி இருந்தார்னா சண்டைக்கு போகிறது, நைட்டு தூக்கம் வராமல் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து எழுத்துட்டு கிடக்க வேண்டியது. தூங்க மட்டும் மாட்டிங்க சார்னோ, நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியுது? இது என்ன? இதுதான் எல்லா குடும்பத்திலையும் நடக்குது. உங்கள் குடும்பத்தில் நடக்குது, எல்லா குடும்பத்திலையும் இதுதான் நடக்குது. நான் இங்கே பாருங்கள் ராக்கெட் சயின்ஸை பேசுகிறக்கெல்லாம் வரல, நான் நிதர்சனத்தை பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். இன்னும் அடுத்த ஜென்மம் போக போக நிம்மதியான தண்ணி கிடைக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, மருந்து மாத்திரை இருக்கவே இருக்காது. அவன் கொடுக்கறதான் சாப்பிடணும். இப்போவே எந்த வயாதின்னு போனாலும் 2 2 வெள்ளை மாத்திரை, 3 மாத்திரை இதைத்தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கான். அவனுங்களுக்கு வேறு கண்டுபிடிக்க முடியல, பேர் மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறான். மாத்திரை ஒரே மாத்திரை தான் எசரணும். எப்படி வியாதி குணமாகும்? ஏங்க சுகருக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறான். பிரச்சனை என்ன நமக்கு? சுகரு. அதுக்கு பேர் மருந்துங்கிறான். சரி ஓகே, சுகருக்கு நான் டேப்லெட். எத்தனை பேர் சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறீங்க? ஹானஸ்டாக கை தூக்குங்க. சரி, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்போ வரைக்கும் சுகர் டேப்லெட் சாப்பிட சொல்லியிருக்காங்க? சாகிற வரைக்கும். மருந்துனா என்ன பண்ணணும்? நோயை குணப்படுத்தணும். சாகிற வரைக்கும் நீ சாப்பிட்றானா? அப்போ அவன் குத்திட்டா நீ சாப்ப போகிற, சாகிற வரைக்கும் எத்தான் சாப்பிடணும்? அது மருந்தான் மானம் கெட்டதா? அது ஏங்க நம்ம ஒரு மருந்துனா என்னங்க பண்ணணும்? நோயை சரி பண்ணணும், அதானே மருந்து. எசரணும் இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா திருப்பி சொல்லுங்க, இல்லைடா நீ தப்பாக சொல்கிறன்னு சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். கரெக்டாக சொல்கிறனா இல்லையா? மருந்து என்பது ஒரு மனிதனை குணப்படுத்த வேண்டும், எசரணும். சாகிற வரைக்கும் இந்த மருந்தை நீ சாப்பிடணும் அப்படின்னா அது குணப்படுத்துதா இல்லை? எதுக்கு அவன் அப்போ அந்த மருந்தை விற்கிறான்? தெரிஞ்சிருச்சாப்போ நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுனா அது வேற மாதிரி போகும். சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மேலே ஒரு குரூப் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த குரூப்பை நீங்கள் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, போய் சண்டைக்கும் போக முடியாது. அவன் என்ன நிர்ணயிக்கிறானோ அதுதான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அவன் என்ன கொடுக்குறானோ அதான் சாப்பிடுவீங்க. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் மருந்து. அவன் என்ன முடிவு பண்ணுறானோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. அவன் முடிவு பண்ணிட்டா அவங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு, அவ்வளோதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிம்பிளஸ்ட் சீக்ரெட். அவ்வளோதான். மனித இனம் மொத்தத்தையும் நியூக்ளியர் பாம்பு போடாமல் ஒரு தேர்டு வேர்ல்டு வேற கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டான். குண்டு போட்டு கொல்ல மாட்டான், மருந்தினால் கொல்வான். வந்துருச்சு, அவ்வளோதான் சிம்பிள். உங்கள் குழந்தைங்க இந்த நோயினால் அவதிப்படுவாங்க, இன்னும் கொடூரமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் கஷ்டங்களையும் துயரங்களையும் நீங்கள் நிச்சயமாக 100% அனுபவிப்பீர்கள். அடுத்த பிறவி உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் கொடூரமாக இருக்கும். குழந்தைக்கு மட்டும் இல்லை, நீங்க பிறந்தீங்கனாவே உங்களுக்கு எதுவும் நிம்மதியா இருக்காது. எப்படி வசதி உங்களுக்கு? இப்ப புரியுதா? அடுத்த பிறவி நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போறேங்கடா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனைன்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு? இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு பிறப்பு இறப்பற்ற நிலை முக்திக்கு போயிடணும். அதுக்குதான் இந்த மனித பிறவி எடுத்துருக்கோம். இங்க நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது.
சரி ஓகே, இப்ப தெரிஞ்சிருச்சு. பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு பேர் என்ன? முக்தி, அல்லது பிறவி இல்லா பெருவாழ்வு, அல்லது மரணம் இல்லா பெருவாழ்வு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கத்துக்க வேண்டிய இதை விட்டுட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்பது ஒரு கட்டத்தில் உங்களை கொண்டு போய் குழியில் தள்ள போகிறது. இது நடக்கத்தான் போகுது. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் அவ்வளவுதான், சுடுகாடு ரெடியா இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு, போய் படுத்துக்க வேண்டியதான் நீங்களா. செல்லம், தங்கம், வைரம், முத்தே, மணியே, மானே, தேனே, பொன்மானே, உன்ன மாதிரி நம்ம உலகத்திலே பார்த்தது இல்லை. உங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் தான் இருப்பேன். யாவனும் கூட வரமாட்டான். சிக்கன் மட்டன் செத்து போனா கூட ஃப்ரோசன் சிக்கன், ஃப்ரோசன் மட்டன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் ஒரு மாதம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் செத்து போங்க, எவ்வளோ நாள் வச்சுருப்பானுங்கன்னு பார்க்குறேன் நான் வீட்டில். சனிப்போனம் தனியாக போகாதரா, கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் செத்தால அதுதான், நான் செத்தால தான். நம்ம ஆளுங்க அன்னைக்கே உணர்ந்திருக்கேன், மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு. கண்ணதாசன் சொல்லி இருக்கிறாரு, மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு. கண்ணதாசன் இது புரியலையா நமக்கு? இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு? எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணீங்கனாலும், எவ்வளவு அழகா உடல் வச்சிருந்தீங்கனாலும், உடலை விட்டு உயிர் வெளியே போயிருச்சு அப்படின்னா கியூட்டா இருக்காளே, எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. இப்படியே வீட்டுல வச்சிருப்போம்னு வச்சிருப்பாங்களா? அந்த உடலுக்கு எவ்வளவு மரியாதை? எது மரியாதை? அந்த உடலுக்குள் உயிர் என்கின்ற இறை இருந்தாதான் மரியாதை. இறை இல்லாத, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த உடல் என்பதற்கு அந்த இறை என்ற அந்த ஆன்ம சக்தி இருந்தாதான் மரியாதை. அந்த இறை வெளியே போயிடுச்சு, அந்த சிவம் போயிடுச்சுன்னா அது சவம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.